மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ இன்னைக்கு வீடியோ வந்து ராஜயோகாதிபதியுடைய வீட்டில் ராஜயோகாதிபதியுடைய தொடர்பை மட்டும் பெற்ற ராகு பார்வை இணைவு அது சொல்கிறார். அவர் ராஜயோகாதிபதி கிரகம்னு அப்படின்னா பாவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் வருவாங்க. சனி செவ்வாய் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ராஜயோகாதிபதியாகவும் மீனத்திற்கு ராஜயோகாதிபதியாகவும் இவர் ஒருவர். யார் வருவார்? செவ்வாய் வருவார். இந்த ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம். மீனத்திற்கு 2-9 உடையவராக வருவார். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் 5-5, 10, 4-9 என்ற ரெண்டு ஆதிபத்தியங்களும் வலுவான ஆதிபத்தியங்களாக வரும். சனி வந்து ராஜயோகாதிபதியாக துலாம் ரிஷபம் போன்ற கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. இதில் வந்து உங்களுக்கு நான் செவ்வாயை பற்றி விளக்குறேன். இவர் கேட்டது ராஜயோகாதிபதியுடைய வீட்டில் ராஜயோகாதிபதியோடு இணைந்திருக்கின்ற அமைப்பு. ஆனால் எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் முதல் இரண்டு அமைப்புகளில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை போட்டாலும் பின் ஒரு 4 அமைப்புகளில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது உங்களுக்கு புரியும். ராகவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் ராகவை பற்றி மட்டுமே கிளாஸ் எடுக்கப்படும் அப்படின்னு போட்டால் கூட நீங்கள் கிளாஸை பார்ப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருமே ராகு எங்கிட்ட வரும்போது ராகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே வந்துடுது அப்படிங்கிறது தான் உண்மை. கடக லக்னம் ராகுவை 8 போட்டிருக்கிறேன். ராஜயோகாதிபதியுடைய பார்வையே போட்டிருக்கிறேன். முதல் கட்டம் வந்துவிட்டது. ராஜயோகாதிபதி அவருடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். ராகு அங்கிருந்து அவருடைய 4 பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல 3 நிலைகளை வேணாலும் நான் விளக்கி சொல்கிறேன். ஒரு முதல் நிலை ராஜயோகாதிபதியுடைய பார்வை. கடக லக்னத்திற்கு அவர் 8 இருக்கிறார். 8 ராஜயோகாதிபதியுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். இந்த இடத்துல பார்வையை அவர் 3 இடத்துல வாங்கலாம். பார்வையை எந்த இடத்துல வாங்கலாம்? 8 வாங்கலாம், 11 வாங்கலாம், 12 வாங்கலாம். 8 இருந்தால் 4 பார்வையை வாங்குவார், 11 இருந்தால் 7 பார்வையை வாங்குவார், 12 இருந்தால் 8 பார்வையை வாங்குவார். இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராஜயோகாதிபதி அவருடைய வீட்டிலேயே இருக்கிறார். ராகு வேறொரு வீடுகளில் இருக்கிறார். இந்த இடத்துல சனி செவ்வாயின் பலன்களை அப்படியே ராகு செய்வார். இந்த இடத்துல வந்து சனியின் பார்வை அவருக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டமும் அவங்களுக்கு விளக்கும் போது கொஞ்சம் ஒரு நிலையில். ஆனால் இந்த மாதிரியான இந்த ராகுவை பற்றிய வீடியோக்கள் மிக ஆழமான வீடியோக்கள். இவற்றை நீங்கள் ரொம்ப கடினப்பட்டு தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல 8 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கடினமான கெடுபலன்களை செய்வார். இந்த இடத்துல கெடுபலன்கள் என்பது லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்தது. ஐந்தாம் இடத்திலேயே அவர் இருக்கிறார். 5 இடத்திலேயே அவர் வலிமையாக இருக்கிறார். இந்த இடத்துல தான் நான் டிகிரியோட புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல ராகு செவ்வாயின் பலன்களை முழுக்க முழுக்க கவர்ந்து விடுவார். செவ்வாயின் தசையும் நல்லா இருக்காது, ராகுவின் தசையும் நல்லா இருக்காது. அதுதான் உண்மை. ஆனால் கெடுக்காது. நல்லா இருக்காதுன்னா என்ன? லக்னாதிபதியின் உயர்வற்கேற்ப நீங்கள் இந்த இடத்துல புத்திரதோஷம் வந்துடும். 5 செவ்வாய் இருந்தாலே புத்திரதோஷம். செவ்வாய் அந்த இடத்துல கர்ணகடூரமாக ஆகிறார். கர்ணகடூரமாக ஆகின்ற நிலமையில் 5 செவ்வாய் ராகு ஆண் வாரிசுகளை தடை செய்யும், அதிர்ஷ்டத்தை தடை செய்யும். ஆட்சி பெற்ற செவ்வாய் நல்ல பலன்களை செய்வாரே இல்லை. இங்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் கர்ணகடூரமாக கிரகண தோஷத்தை அடைந்து இருள் தன்மையில் இருக்கிறார். இந்த இடத்துல ராஜயோகாதிபதியின் பார்வை இணைவு அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இங்கே செயல்படாது. 5 இடத்தின் பலன்களை கெடுத்து செய்வார் ராகு கேந்திர. ஏன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்டை வச்சுக்கணும். மறைவு ஸ்தானங்கள் வேறு, கேந்திர கோணங்கள் வேறு. கேந்திர கோணங்களில் இருக்கின்றதாக அந்த கேந்திர கோணங்களின் தன்மைகளை பாதித்து கேந்திர கோணத்தை கெடுத்து பலன் செய்வார், யோகம் செய்வார். இல்லை இந்த இடத்துல பாருங்க, ஜிக்சாக்கா நேரடியாகவே கொடுத்துட்டேன். பாருங்க, 9 இடத்திலேயே ராகு இருக்கிறார். 6 இடத்திலிருந்து செவ்வாய் 4 பார்வையாக பார்க்கிறார். 5 இடத்திலிருந்து இவர் பார்க்கிறார். பாவர் 6 மறைந்திருப்பது, 6 குருவின் வீட்டில் இருப்பது. ராஜயோகாதிபதி 6 இருக்கிறது நல்லது. குருவின் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார். சுவர் இயற்கை சுவர் 5 இருக்கிறது நல்லது. ரெண்டு பேரும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய பார்வையும் இருக்குது. ராகுதசை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். பருவத்தில் வரணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ராகுதசை 9-10 குழுடைய பார்வையை நேரடியாக பெற்று 9 வீட்டில் இருக்கிறார். ஊர்லேயே பெரிய மனுஷன் நீங்கள் தான், மந்திரி நீங்கள் தான். சூரியனும் வலுவாக இருக்கிறார். அமாவாசை யோகம் அது பௌர்ணமி யோகம் இங்கே இருக்கிறது, அல்லது சிவராஜ யோகம் இருக்கிறது. இவர் ராகுதசையில் உன்னத நிலையை அடைவார். இதனை அடுத்து ராகு 9-10 குழுடைய பார்வை முக்கியமான கட்டம்.